அங்கே தான் குழம்பு வச்சு பத்தலை கொஞ்சம் தான் இருந்துச்சு அதையும் ரெண்டு பேரும் சாப்பிடாம அப்படியே போட்டு வந்துட்டிங்க இங்கேயாவது நல்லா சமைச்சு உங்களுக்கு கொடுக்கலாமேன்னு நான் அப்பா தான் செஞ்சேன் இங்கேயும் வேணான்னா என்ன அர்த்தம் உங்களுக்காக தானே செஞ்சுருக்கேன் சாப்பிடு கிருஷ்ணா தம்பி ஏய் உன்கிட்ட நீ என்னடி சொன்னே என்ன சொல்லிக்கிட்டு நிக்கிற நீ மா சாப்பாடு தான் சொல்லிக்கிட்டு நிக்கிறேன் அதே கிட்ட சொல்லி தான விட்டேங்க உங்களுக்கு தான் எல்லாமே சாப்பிடுங்கப்பா நான் இன்னைக்கு நிறைய வாங்கி செஞ்சே மருமவனுக்கு ஆட்டுக்கறியை ரொம்ப பிடிக்கும் போலன எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால தான் உடனே 2 கிலோ வாங்கி இன்னைக்கு செஞ்சுருவோம் சொல்லி அதல்ல கொஞ்சத்த வறுத்து வச்சிட்டு கொஞ்சத்த குழம்பு வச்சிட்டே பாத்துக்கங்க சாப்பிடுங்கப்பா அதுக்கு இன்னே 2 கிலோ வாங்குவியே 1 கிலோ 1000 ரூபாய்க்கு விக்கிது என்னடா நீங்க இருக்கட்டும் எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை மகை கிடையவே கிடையாது அதனால் என் மகளோட வீட்டுக்காரர் மருமகன் எனக்கு மகை மாதிரி தானே அதனால தான்ப்பா இதெல்லாம் நான் செஞ்சேன் எனக்காக எல்லாமே சாப்பிடுங்கப்பா சரிங்கத்தா இவ்வளோ தூரம் சொல்லும்போது சாப்பிடாம இப்படி சாப்பிட்றேன் அருவி இங்கிட்டு வா மா ஏன் இங்கிட்டு வாடின்னு சொன்னேன் வரேன் வரேன் என்னம்மா ஏன் இங்கிட்டு வர சொன்ன அருவி ஒன்றும் இல்லை இங்கே பாரு ஆட்டுக்கறி ரேட்டு வந்து ஒரு கிலோ ஆயிரம் ரூபா விற்கிது நீ பாட்டுக்கு வாங்கிட்டு வந்த கறி எல்லாம் ஓசி அங்கிட்ட கொடுத்து வச்சீங்கன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுடி யாருக்காக இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும் அது என்ன ஒரு சிக்கனாக இருந்தால் கூட பரவாயில்ல கொஞ்சத்தை கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆட்டுக்கறியே எப்படி அங்கிட்ட தள்ளி கொடுத்து இங்கிட்ட தள்ளி கொடுத்து வீட்டில் ஒன்றும் இல்லாமல் போட்டால் கோவம் வராமல் இருக்குமா திக்னதுல ஒரு நியாயம் இருக்குல்ல இந்த மாதிரிலாம் ஒரு பொம்பளை பண்ணக்கூடாது நீ வேற உனக்கு எவ்வளவு குழம்பு வச்சு தாராளா மல்லிகாவை விட்டு தொலை அன்பு வீட்டில் முள்ள வீட்டில் எத்தனையோ தடவை எவ்வளவோ சமைக்கிறாங்க உனக்கு யாராவது தாராங்களாடி இது வரைக்கும் இல்லை தந்தாகலா சொல்லு நீயே கொடுத்து விடுற நீ அன்புக்காக கொடுத்து விடுறன்னு எனக்கு புரியுது அன்பு பிள்ளைய பற்றி நமக்கு தெரியும் நல்லாவே தெரியும் நீ அங்கே சோத்த போட்டு சாப்பிட வச்சிருக்கலாம்ல நீயே கொடுத்து விட்ட ஏண்டி இப்படி புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிற இப்படி புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிறதுனால தான் சண்டையே வருது உன்னையும் திட்டினதில் ஒரு குறையும் கிடையாதுமா நான் சொல்கிறேன் திட்டினது வரைக்கும் சரி தான் இப்படி புரிஞ்சிக்காமல் நடந்துட்டு இருந்தே குடும்பத்தில் பிரச்சனை வர தான் செய்யும் ஐயோ நம்ம வீட்டுக்கார் ஒரு கிலோ ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்திருக்காரு இதை நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாது அவருக்கு சமையல் பண்ணி தரணும்னு நினைக்கணும் டி எல்லாம் தானம் பண்ணிகிட்டு இருந்தா பிரச்சனை தான் வரும் என்னம்மா ஆ சரிம்மா அதான் ஒரு ரெண்டு கிலோவாக வாங்கி எல்லாத்தையும் சமையல் பண்ணி வச்சிட்டியோ ஆமாம் ஆமாம் பாவம் தானே இப்படி தாசப்படுற பையனுக்கு கூட சமைச்சு தராமல் நம்ம என்னத்துக்கு இருக்கோம் சொல்லி நல்லா சாப்பிடட்டண்டி நீ என்ன அப்படியே தானம் பண்ணிட்டு உட்காந்துருக்க அப்புறம் நான் அதை செஞ்சு தரதில்லை இருங்க இன்னைக்கு ஆட்டுக்கறி எடுத்து குழம்பு வச்சாச்சு நாளைக்கு கோழி அடிச்சு குழம்பு வச்சிட வேண்டியதான் நாளை வச்சு மீன் வாங்கி மீன் பூரியல் எல்லாம் செஞ்சு சாப்பிட வேண்டியதான் என்னடி நல்ல வேலைமா எங்கள் வீட்டில் என்னோட மாமியா இருந்துச்சு நீங்கள் இவரை விட்டுருக்கவே விட்டுருக்காது டேய் எங்கடா போய் மாமியா மாங்க வீட்டில் போ வச்சிட்டியா அப்படிரா இப்படிறான்னு ஏதாவது ஒரு கதை விட்டுட்டு இருக்கோம் அது அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை இல்லை இல்லைன்னா அந்த மனசும் ஒரு நிமிஷம் இங்கே இருந்திருக்காரா இது மாதிரிலாம் உட்காந்து நம்ம அவங்க வீட்டில் சாப்பிட்ருக்காரா என்னம்மா ஆமாம் ஆமாம் ஆனாலும் அவர்களை குறை சொல்லக்கூடாது பற்றியா அப்படிலாம் பேசக்கூடாது சரியா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கம்மா ம் சரிம்மா நீயும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டானே டீ இல்லைம்மா வேண்டாம் இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு அமட்டிட்டு வர மாதிரி இருக்கு சரி டீ சாப்பிட்டுட்டு வீட்டை பார்த்துட்டு வீட்டில் இருக்கீங்களா அம்மா வளகாப்புக்குள்ள ஜாமெல்லாம் வாங்கிட்டு வர போகணும் நான் போயிட்டு முள்ளைய ஏதாச்சும் ஒரு வார்த்தை கூப்பிட்றேன் வளகாப்புக்கு சாமான் வாங்க வாங்கன்னு அது வராமல் என்ன செய்ய போகுது ஏமா மல்லிகை அக்காவை கூப்பிட்றியா வேணா வேணாம் அவளெல்லாம் ஒன்றும் கூப்பிட வேணாம் அவளெல்லாம் என்னத்தை கூப்பிட்டுக்கிட்டு அவள் என்னமோ ஒன்னையே விட்டுட்டு வேலைக்கு போகிறோன்ட்டு சொல்லிட்டு போகறாமல அதனால தான் உங்களுக்கு அவங்களுக்கு சண்டையாமல எனக்கு இதெல்லாம் நீ சொல்லலை ஊருக்குள்ளே கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டே நீ வாங்கிட்டே கேட்டா இல்லைம்மா நாங்கள் சண்டையெல்லாம் இல்லை நாங்கள் ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிற கடைசியில் ஊரே உங்கள் பேச்சு தான் பேசுது என்னத்த சொல்ல அதுக்கே அதுக்கு அவளை கூட்டிகிட்டு நான் கூட்டணும் எங்கே நாங்கள் வேலைக்கு போகணும் வைக்கணும்னு ஏதாவது பேசுவாப்பா நான் வாட்டிக்கு முல்லைய தேய்ச்சி குட்டினா அது வாட்டி வரும் பொருட்பு நாங்கள் நிறைய போயிட்டு வந்துருவோம் ஆ நீ பேசுறது தப்புமா மல்லிகாக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அது ஏதோ குடும்ப சூழ்நிலை காரணமாக போச்சு போச்சு வந்துச்சு அதனால நீ எல்லா விஷயத்துலையும் ஒதுக்குறது எனக்கு எதுவும் சரிப்பட்டு வரல அது தெரிஞ்சிச்சுன்னா என்ன நினைக்கும் பாவம்மா மல்லிகாக்கா அப்படி பாவம்னு நினைக்கிற நீ உன்னை பார்க்கவ வீட்டில் இருந்திருக்கணும் டி அப்படி ஏன் ஓடுற தொக்கு தொக்கு தொக்குன்னு அதை நினைச்சிட்டு தான் கிருஷ்ணா தம்பி அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு சரி ஏதோ பண்ண நான் சொன்னா கேட்க மாட்டேன் எதுக்கு ஒரு வார்த்தை கூப்பிடுமா ஆஹா நானும் கூப்பிட முடியாது டி என்னம்மா நீ இப்படி பண்ற சரி ஏதோ பண்ண என்ன என்ன அப்படி பார்த்துட்டு நிக்கிறியா இல்ல உங்க அம்மாவும் நீயும் ரொம்ப நேரமா ஏதோ பேசிட்டே இருந்தீங்களே என்ன நானும் காது கொடுத்து கேட்டு கேட்டு பார்த்து எனக்கு ஒண்ணுமே கேட்க மாட்டேன்றுச்சு அதெல்லாம் கேட்காது ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் வச்ச சாப்பாடு நீங்கள் சாப்பிடவே இல்லையா அதனால தான் அம்மா நிறைய எடுத்து சமைச்சிச்சான் சரிங்களா உங்களுக்காக தான் நிறைய உழவு செஞ்சுருக்கு எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்டே ஆகணுமா ம் அவளுக்கு இருக்கிற பாசம் கூட உனக்கு இல்லை நீயும் வச்சுக்காம எல்லாத்துக்கும் கொடுத்த பற்றியா சரி சரி விடுங்க விடுங்க எல்லாரும் எங்கே சாப்பிட விட்டீங்க அதான் மல்லிகாக்கா திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுச்சு சரி விடு அத பத்தி ஏன் திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க அம்பு கிளம்பிட்டியா பார்த்தா எப்படி தெரியுது கிளம்பி தானே சுத்தம் இருக்கேன் கிளம்பிட்ட அப்படினா சரி சரி வா போலாமா ஆ போலாம் சுத்தம் என்ன சுத்தம் இப்படி ரொம்ப நேரம் பாத்துட்டே இருக்க ஒண்ணு இல்ல பரவர நீ அழகாயிட்டே இருக்க சூப்பரா இருக்கு தெரியுமா அந்த சாரி உனக்கு கியூட்டா இருக்க ஓ அப்படியா எனக்கு என்ன பார்த்தா ரொம்ப கியூட்டா தான் இருக்குற மாதிரி தெரிதே உனக்கு എന്നാൽ തരല ഇപ്പൊ സാരിയും സൂപ്പർ ആയിരിക്കും പറ്റിയാ അതിനാൽ തന്നെ ആക്കി ഇട്ടു പോലെ ഇല്ല കൊഞ്ഞി ഡൗട്ട് ദാ സാരി ക്യൂട്ട് ആണ് നീ ക്യൂട്ട് ആണ് ഓയ് ഇപ്പൊ ദാ ക്യൂട്ട് ആണ് അത് കൊള്ളയോ ഇല്ല മാ സാരി ചൊണ്ണേ അപ്പോൾ നീ സാരി ദാ ചൊണ്ണിയാക്കോ ആമാ നീ ഒന്നെ നനച്ചിട്ടിയോ ടൈം സെഞ്ച അപ്ഡിനാ നനച്ചിരാത സാരി മാട്ട ദാ നാ സൊണ്ണേ അട പാവി ഇപ്പൊ ദാ ഒന്നെ സൊണ്ണ അതുക്കുള്ള സാരി ഇന്ദ്ര നല്ല മാത്തി മാത്തി പേസപ്പാ Ha 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 ha.

கௌதம் கிளம்பிட்டீங்களா அன்பு இந்த சேலை எப்ப மாட்டது அழகா இருக்குது இந்த கலர் உனக்கு அத்தா கல்யாணம் ஆயிட்டு ஒரு நாலஞ்சு பட்டு சாரி மாதிரி கௌதம் எடுத்து கொடுத்தாங்க பத்தீங்களா அதுல ஒண்ணு இதுதான் நான் அவ்வளவுக்கா இந்த சாரியை கட்டவே இல்லை அவ்வளவுக்கா என்ன ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் கட்டுறேன் நான் சாரி கட்டம்னு வச்சிருந்தேன் இது இன்னைக்கு பார்த்தேன் இந்த கலர் சேடி என்கிட்ட அவ்வளவுக்கா இல்ல இல்ல அவ்வளவு கட்டி பார்த்தா அவ்வளவு அழகா இருக்குத்த நல்லா இருக்குல்ல ஆமா அம்பு அவ்வளவு அழகா இருக்கடி உனக்கு சரி சரி கௌதம் பாத்து பத்திரமா வாரமா போணும் என்னப்பா போயிட்டு வாங்க ஆ சரிமா முளைய தாச்சி அட வாங்க அத்த ஆ வார மர்மோனே அன்பு அத்த நல்லா இருக்கியா எப்படி தா இருக்க பாத்து ரொம்ப நாள் ஆனாச்சி உன்னை பாத்தே நானே ஏன்டா வீட்டு பக்கம்லாம் வர மாட்டேங்கிற ஓ தோல் இருந்தா தான் வருவியாக்கும் அருவி இருக்கப்ப அங்கேயே கிடையாது கிடப்பிய ரெண்டு பேரும் இப்போ வருவே நாங்கிற அவ கூட அவனை பக்கத்துல கட்டி கொடுத்து வாரதுல தான் அவளே வாரதுல என்ன மட்டும் சொல்றீங்களா பெரியமா நல்லா இருக்கீங்களா பெரியமா நான்

அதான் தச்சி கூப்பிடலாம்னு வந்தே பத்திர பஸ்ஸுக்கு போயிடுவோமா ஒரு ரெண்டு பேரும் விசேஷத்துக்கு போற அவசரோசா நான் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு அதெல்லாம் பார்த்து வச்சுட்டு வந்துடுறேன் சரியா தாச்சி நல்ல வேளை வாரியோ வல்லையோனும் பக்கு பக்கம்னு இருந்துச்சு நம்ம ஒத்தால போய் எப்படா எல்லாம் ஜாமன் சட்டி வாங்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நல்ல வேலை வர்றேன்னு சொல்லிட்டே இப்போதான் எனக்கு மனசோட மனசா நிம்மதியா இருக்கு சரியா தாச்சி கிளம்பிடுங்க நான் போயிட்டு வரவா சரி சரோசா ஆ சரி அருவியா அங்கேதான் இருக்கிறா அருவி வந்திருக்காளா எப்போ வந்தா அறிவி மரம் மரமூனும் வந்திருக்கா அவளுக்கு தான் கறி எடுத்து இன்ன வரைக்கும் குழம்பு வச்சு சோராக்கி வச்சுட்டு வண்டி அவ்வளோதான் ஒன்றும் செய்யவும் தெரிய மாட்டேங்குது குழம்பு வைக்க தெரிய மாட்டேங்குது சோரா ஆக்க தெரிய மாட்டேங்குது எங்கிட்டு அதனால தான் அப்படியே வரேன் இன்ன பிள்ளை நான் போவா போ பழையாம என்ன செய்ய போறாங்க ரசா சரி சரி முன்னாடி போன கிளம்பி வரேன் ஆ சரி தச்சி மரம் வந்துருங்க ஏன்னா லேட் ஆகுது எனக்கு உங்க அவ்வளோ தான் வாங்க வைக்க தெரிய மாட்டேங்குது என்ன இது ஏது வாங்கணும் எப்படி வாங்கணும்ட்டு அதனால தான் உங்களை கூட்டி போனால் உங்களுக்கு எல்லா விவரமும் கொஞ்சம் தெரியும் அதனால பார்த்து பண்ணி வாங்கி தருவீங்க அதான் தாஜி என் வீட்டுக்காரர் முள்ளையே கூட்டிகிட்டு போனேன்னா சொன்னார் அதான் வந்துட்டே சரி உங்களே கூட்டிகிட்டு போயிடுவோமே அப்படின்னு

டாக்டர் அடுத்த மாசம் செக் பண்ணும்போது கண்டிப்பா கன்ஃபார்ம் நீ வேணா பாரு இந்த ஒரு மாசம் டேப்லெட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்கல்ல அப்புறம் என்ன ரொம்ப பண்ற அடுத்த மாசம் கண்டிப்பா கன்ஃபார்ம் சொல்லுவாங்களே இல்லையான் மட்டும் நீ வேணா பாரு அதனால நான்

இப்படியும் உனக்கு சொல்ல தெரியுது அப்புறம் அப்படியும் சொல்ல தெரியுது அப்புறம் எதுக்கு போட்டு நீ ஏன் குழப்பிட்டு இருக்க கேக்குறவங்கள்ட்ட பதில் சொல்லவும் உனக்கு தெரியுதுல அப்புறம் என்ன உன்னால பதில் சொல்ல முடியாதா என்ன அதெல்லாம் பதில் சொல்லி மீண்டு வந்துருவ வா போலாம் சரிங்கட்டா நான் போயிட்டு வரேன் ஏன் மளிகை கவ வேணான்னு சொன்னாங்க எனக்கும் தெரியல மல்லிகா எல்லா விவரமும் தெரிஞ்சவ நானா இருந்தாலும் எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தான் கூட்டிட்டு போவேன் இவ என்னடானா மல்லிகாவை வேணான்றாங்க என்னமோ ஏதோ தெரியல சரி என்னவா இருந்தா என்ன நம்மளை கூப்பிட்டாத நம்ம போலாம் அவ்வளவுதான்